வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம யூஎஸ் மார்க்கெட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். யூஎஸ் மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆயிருச்சு. நாஸ்டாக் பார்க்கும்போது ஒரு 107 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம பாட்டமில் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ பாட்டம்லேருந்து ஒரு 1400 பாயிண்ட்ஸ் வந்து நாஸ்டாக் மேலே ஏறி இருக்கு. இப்போ அது நாஸ்டாக் நம்ம ETF-ல வந்து கன்சிடர் பண்ணியிருந்தா, ஸோ அந்தளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்காது. ஸோ ETF பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் அண்ட் செல்லிங்கை பொறுத்து வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். பட் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் ETF-ம் சேம் இதே அளவுக்கான ரிட்டர்ன் அப்படிங்கிறத நமக்கு டெஃபினட்டாக வந்து டெலிவர் பண்ணும். 140 ரூபா கிட்ட இருந்தது, இப்போ ஒரு 147-148 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு 10-15% ரிட்டர்ன் அப்படிங்கிறது நாஸ்டாக் ETF-ல நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த ஒரு டிப் அப்படிங்கிறது ஏற்பட்டதுன்னா அகெயின் வந்து நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப வந்து இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஷார்ட் டேர்முக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மார்க்கெட்டோட அப்டேட்டு. ஸோ நிஃப்டி பார்க்கும்போது நிஃப்டி இன்றைக்கி ஒரு 17 பாயிண்ட்ஸ் பெரிய அளவுக்கு ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல் இன்றைக்கி க்ளோசிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். பட் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு க்ளோசிங் தான் நம்ம மார்க்கெட்டில் நடந்திருக்கு. இன்னுமே வந்து அந்த சப்போர்ட்டை உடைக்காமல் அந்த சப்போர்ட்டுக்கு மேலே தான் நின்று க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி ஒரு 172 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. HDFC பேங்க்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. நல்ல ஒரு அட்ராக்டிவான இடத்துல ரொம்ப நாட்களாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம் இன்னும் அட்ராக்டிவாக மாறுமா அப்படின்ட்டு. இன்னும் அட்ராக்டிவாக மாறுச்சுன்னா நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இந்த வங்கி பங்குகளில் உறுதியாக வந்து இருக்கும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக குளோபல் மார்க்கெட்டுன்னு பார்க்கும்போது எல்லாமே கண்ணா பின்னான்னு வந்து ஏறிட்டுருக்கு. சைனாவை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய பங்கு சந்தைகள் நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறத ஒரு வருஷம் 2 வருஷமாக டெலிவர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து பாகிஸ்தான் நாட்டை பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ பாகிஸ்தானில் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய ஒரு கடன் ப்ரெஷர் அப்படிங்கிறது அங்கே போயிட்டுருக்கு. IMF கிட்ட லோன் வாங்குறதுக்கான பல பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து பண்ணிட்டு இருக்காங்க. விலைவாசிகள் ரொம்பவே வந்து உயர்ந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் இப்போ பங்குச்சந்தை வந்து ஏறுது, ஆனால் எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்குன்னு தான் பல அனலிஸ்ட் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எக்கனாமிக் க்ரோத்னால நம்ம மார்க்கெட் ஏறுதுங்கிற மாதிரியான ஒரு டெஃபினேஷனை கொடுக்குறாங்க. ஆனால் பாகிஸ்தானில் பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதே இல்லை. பல கடன் சுமைகள் போயிட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னும் IMF-ல கடன் வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இத்தனை பிரச்சனைகள் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் பாகிஸ்தானோட பங்குச்சந்தை பார்த்திங்கன்னா லைஃப் டைம் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பயங்கரமான ஒரு ஏற்றம் நம்ம பங்குச்சந்தை கூட கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பெரிய அளவுக்கான ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறத டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த இதை பார்க்கலாம், பாகிஸ்தானோட சார்ட்டை. இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது 24,000 இருக்கு KSE 30 இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா. ஸோ இதுக்கு முன்னாடி 2023 16,000 கிட்ட இருந்திருக்கு. ஸோ 16,000 2023 லாஸ்ட்ல அக்டோபர் மாதம், ஸோ அப்போருந்து இப்போ ஒரு 8 மாதம் ஆயிருக்கும். ஸோ ஒரு 7-8 மாதம் ஆயிருக்கும். 7-8 மாதத்தில் என்ன ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறத பாருங்க. 16,000 ஒரு 8,000 பாயிண்ட்ஸ் அளவுக்கான ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த இண்டெக்ஸில் வந்து நடந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்கக்கூடிய எல்லாமே பாகிஸ்தான் மார்க்கெட் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்கு. ஸோ குளோபலாக எல்லாமே வந்து ஒரு ப்ரெஷரில் போயிட்டுருக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. இருந்தாலும் பங்குச்சந்தைகள் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்க்காத ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலமையில் நம்ம ஹையில் போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை துரத்தி வாங்குறத கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நியூஸை தேடி தேடி வந்து எடுத்துகிட்டு வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த கிரீடினஸை குறைக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். ஏன்னா பெரிய ஹையில் வாங்கிட்டு ஏதோ நம்ம எதிர்பார்க்காத டைம் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டும் நல்லா பட்டையை கிளப்புது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம எல்லாரும் வந்து நினச்சி ஹாயாக உட்காந்துருக்கும் போது ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்தை கிளப்பி திரும்ப மார்க்கெட்டை போட்டு அடித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து புதுசாக வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் ஏற்படும். அந்த டைமில் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை லாஸில் விற்றுட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு கும்பிட போட்டு வெளியே கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்ப பொறுமையாக எங்கே வேல்யூ இருக்கோ, ஸோ எந்த பங்கு கீழே இறங்கினா நம்மளால் பொறுமையாக தாங்க முடியுமோ, ஒரு பெரிய ஒரு ஃபால் வராத பங்காக பார்த்து நல்ல டிஃபென்சிவாக இருக்கக்கூடிய பங்குகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களை வந்து காப்பாற்றும், உங்கள் கேபிட்டலையும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி BPCL அண்ட் HPCL ரெண்டுமே வந்து போனஸ் இஷ்யூ பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. கடைசியில் எப்படி போனஸ் தரப்போகிறேன் அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் வந்து வெளியே விட்டுருக்காங்க. ஆயில் இந்தியாவும் வேறு லெவல் ஒரு ரேலி. ஆயில் இந்தியா, ONGC,
முன்னே இருக்கக்கூடிய எல்லா பிஎஸ்சிஸும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது இதுவும் கிட்டத்தட்ட ஒரு லைஃப் டைம் ஹை கிட்டே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஜோனை போட்டு போயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை நம்ம ஷார்ட் டேர்முக்கு பிடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இதோட அப்டேட்டை இன்னைக்கு நைட்டு டெலிகிராமில் நான் முடிஞ்சால் ஷேர் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன், வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ண பார்க்குறேன். ஸோ இதில் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு ஷார்ட் டேர்முக்கு லாங் டேர்முக்கு வந்து இதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இப்போ இதில் வந்து நியூஸ் பார்த்தீங்கன்னா போனஸ் இஷ்யூ பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா போர்ட் மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த போர்ட் மீட்டிங்கில் போனஸ் இஷ்யூ பண்ணுறதை பற்றி நாங்கள் பேச போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆயில் இந்தியாவிலேருந்து போனஸ் ஷேர் வந்து வரப்போகிறதா ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ ஆயில் இந்தியா யாரெல்லாம் ஒரு பாட்டமில் வாங்கி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சரியான ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். கையில் வச்சுருக்கக்கூடிய ஷேரும் டபுள் ஆகிருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு இன்னொரு ஒரு ஃப்ரீ ஷேர் அப்படிங்கிறதும் வந்து கிடைக்கும். நல்ல டிவிடெண்ட்டும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனிஸாக இப்போ இருக்குது. ஸோ இன்னும் எத்தனை கம்பெனிஸில் வந்து இந்த போனஸ் இஷ்யூ இதெல்லாம் வரப்போகிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா மோஸ்ட்டாக எல்லாமே பல மடங்கு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். பட் இந்த டைமில் லாங் டேர்ம்க்கு இதெல்லாம் கன்சிடர் பண்ண போகிறேன், நல்ல வேல்யூஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதையும் கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த கம்பெனிஸ் எல்லாம் எப்பவுமே ஒரு நல்ல வேல்யூஷன்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ், பட் ஃப்ளக்சுவேஷன் பெரிய அளவுக்கு வந்து இருக்கும். ஒரு பாட்டம்ல இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு பாட்டம்ல பிடிச்சாதான் நல்ல வேல்யூ கிரியேஷன் அப்படிங்கிறது நம்ம போர்ட்ஃபோலியோல வந்து பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிப்லா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. சிப்லா ஷேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டேக்கை விற்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அதுக்கு நிறையா பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தாலும் திரும்ப நாங்கள் விற்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த நிலைமையில் ஒரு 2.5% பங்குகளை வந்து இப்போது பிளாக் டீல் மூலிமா சிப்லா இன்றைக்கி வந்து விற்றுருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய சில ப்ரொமோட்டர்ஸ் வந்து இந்த பங்குகளை விற்றதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடிக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த பங்குகள் மூலிமா விற்று அந்த பணத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ என்ன காரணத்துக்காக விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்களோட ஸ்பெசிஃபிக் நீட், அவங்களோட ஒரு நீட்டுக்காக தான் வந்து இதை விற்றுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு 2.5% பங்கு அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு பெரிய விஷயம் தான். ஆல்ரெடி சிப்லாவில் ப்ரொமோட் ஹோல்டிங் பார்க்கும்போது ஒரு 33% இருக்குது, இப்போ அது 31.5% வந்து குறையும். இன்னும் வந்து ஃபர்தராக ஸ்டேக் சேல் அப்படிங்கிறது ஏற ஏற பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஒரு பிளானை பண்ணிட்டாங்களான்னு தெரில. ஏன்னா ஒட்டுக்கா விற்றா காசு கம்மியாக போகுது, நம்ம ஏற ஏற கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் கூட இருந்தாலும் இருக்கலாம். பட் ப்ரொமோட்டர் செல்லிங் அப்படிங்கிறது சிப்லாவில் நடந்திருக்கு. இன்றைக்கி ஷேரோட ப்ரைஸும் வந்து ஏறி இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பிஎஃப்சி. பிஎஃப்சியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ பிஎஃப்சி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு லாபத்தை இந்த குவார்டர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 2000 ரூபாய் பாத்தீங்கன்னா இந்த குவார்டர்ல டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மாசமோ 2 மாசத்துக்கோ முன்னாடிதான் ஒரு டிவிடெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்ப அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா வந்து டிஃப்ரெண்ட்டாக இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக FY24ல 13.50 ரூபா வந்து டிவிடெண்ட்டாக இவங்க இஷ்யூ பண்ணுறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 13.50 ரூபாங்கிறது சூப்பர் டிவிடெண்ட். பட் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸுக்கு அது நல்ல டிவிடெண்ட்டாக கேட்டிங்கன்னா இது ஒரு நார்மலான ஒரு டிவிடெண்ட். பட் இந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு 100 ரூபா இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த டைமில் 12 ரூபா வந்து வருஷத்துக்கு டிவிடெண்ட் கொடுத்துட்ருந்தாங்க. ஹை டிவிடெண்ட் பேயிங் கம்பெனியாக இந்த ஸ்டாக் இருந்தது. ஸோ நம்ம டிவிடெண்ட் ஸ்டாக்கில் தனியாக ஒரு ஸ்பெசிஃபைடாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். டிவிடெண்ட் ஸ்டாக்குக்காக லாங் டேர்முக்கு இந்த மாதிரி பங்குகளை கன்சிடர் பண்ணலாம், நல்ல க்ரோத் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ், நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 100 ரூபாயிலிருந்து இந்த ஸ்டாக் இப்போ 400 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் 100 ரூபாயில் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணியிருந்தால் 13.5% ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாகவே ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு அருமையான டிவிடெண்ட். அது போக கேபிட்டல் அப்ரிசியேஷனும் வந்து இந்த ஸ்டாக்கில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. மேபி ஃபியூச்சரில் இந்த ஸ்டாக்லேயும் போனஸ் இஷ்யூ அப்படிங்கிறது வரலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பாட்டமில் டிவிடெண்ட் ஸ்டாக்கை பிக் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான வேல்யூ அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ எந்த இடத்துலையும் டிவிடெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கன்சிடர் பண்ணோன்னா டிவிடெண்ட்லேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து இன்னும் ரேலி அப்படிங்கிறது எதுவரைக்கும் நடக்கும் தெரியாது. ஸோ கரெக்ஷன் நடக்கக்கூடிய நேரத்தில் நம்ம போய் வாங்கிட்டு ரேலியும் நடக்காது, ஷேரோட ப்ரைஸும் அப்ரிஷியேட் ஆகாது, டிவிடெண்ட்டும் ரொம்ப குறைவாக கொடுக்கும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் டைமை சூஸ் பண்ணி அந்த ஸ்டாக் பெஸ்ட் ப்ரைஸில் இருக்கும்போது பண்ணினீங்கன்னா பல மடங்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம ஏர்ன் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இன்னி புதுசாக யாராச்சும் வந்துட்டு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை டச் பண்ண வேண்டாம். இது 100 ரூபாய்க்கு இருக்கும்போது பிஎஸ்யூ அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ அவங்களாம் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்தது பெர்ஜர் பெயிண்டோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. பெர்ஜர் பெயிண்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கொஞ்சம் குறைவான ஒரு ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஏஷியன் பெயிண்டோட ரிசல்ட்ஸ் பார்த்துருந்தோம், கன்சைன் நெரோலாக்கோட ரிசல்ட்ஸும் பார்த்துருந்தோம். ரெண்டோட ரிசல்ட்ஸுமே வந்து
குவார்டர் ஆன் குவார்டரை வந்து பீட் பண்ண முடியாத ஒரு ரிசல்ட்ஸாக தான் இருந்தது. இதில் பெர்ஜர் பாயிண்டோட ரிசல்ட்ஸும் வந்து சுமாரான ஒரு ரிசல்ட்ஸ், 222 கோடி இந்த குவார்டரில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது 19% உயர்ந்திருந்தாலும் போன குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது 25% அளவுக்கு அவங்களோட லாபம் குறைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லா கம்பெனிஸ்லையும் நடந்திருக்கு. ஆனால் இந்த நிறுவனத்தோட மதிப்பீடு, அதாவது மார்க்கெட் கேப் அப்படின்னு பார்க்கும்போது ஏஷியன் பெயின் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே குறைவு. இந்த செக்மெண்ட்லாம் அவங்க தான் வந்து லீடர், பல டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு கம்பெனியோட வேல்யூவேஷனும் ஒரே அளவுக்கு தான் இருக்குது. ஸோ நம்ம இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு பதிலாக ஏஷியன் பெயிண்டை கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம பல டைம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிப் அப்படிங்கிறது வந்ததுன்னா, பெயிண்ட் கம்பெனிஸில் நீங்கள் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஏஷியன் பெயிண்ட் அதுக்கு பெட்டர் சாய்ஸாக இருக்குங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். அடுத்தது என்எம்டிசி, கோல் இந்தியா இந்த மாதிரி மைனிங் கம்பெனிஸ்கெல்லாம் இந்த மைனிங் மினிஸ்ட்ரி வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த மாதிரி பல நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ஸோ லேண்டை அக்யூர் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்எம்டிசி அண்ட் கோல் இந்தியா பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஜாம்பியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் ஒரு இந்த மைனிங் ஆக்ஷனில் வந்து பங்கு பெற போகிறத ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவிலலாம் இவங்க கால் தடத்தை வந்து பதிச்சுட்டு இருக்காங்க. கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா வந்து போயிட்டுருக்கு. ஸோ வரக்கூடிய அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ், இன்கேஸ் வந்து அந்த ஜாம்பியா டீலில் வந்து வின் பண்ணி அங்கே வந்து மைனிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சாலே இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். இது மூலயமா அவங்களோட ஒரு ரெவன்யூ அப்படிங்கிறது இன்னும் வைடராக வந்து கிடைக்கும். ஸோ ஸ்டீலில் இல்லாமல், கோலில் இல்லாமல், லித்தியமில் இருந்தும் அவங்களுக்கான ரெவன்யூ அப்படிங்கிறது வரும். ஸோ கம்பெனியோட ஃப்யூச்சர் க்ரோத் அப்படிங்கிறதும் நல்லா இருக்கும். ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்மளோட ஹோல்டிங் கம்பெனிஸாக இருக்குது, நல்ல 100% மேலே ரிட்டர்ன் கொடுத்த பங்குகளாக இருக்குது. அதனால் நம்ம நண்பர்களும் நிறைய பேர் இதை கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த அப்டேட்ஸ் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து பார்க்குறக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களை.